ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அவசரமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாராகி அருளால் அல்ல அல்ல குறையாத பணவரவு கிடைப்பதற்கு வளர்ப்பிறை பஞ்சமி. இன்று இரவுக்குள் கையில் ஒரு ரூபாயை வைத்து இந்த வார்த்தையை 21 முறை சொல்லி இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். வார்த்தைகளுக்கு எப்போதுமே ஒரு சக்தி வந்து இருக்கின்றது. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை நினைத்து அந்த வார்த்தைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அது வந்து அந்த கடவுளின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிரபஞ்சத்தின் அந்த சக்தியாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பண பிரச்சனை தான் நம்ம எல்லோருக்குமே ஒரு முக்கியமான அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது. இந்த பணத்திற்கான அந்த வேர்டு, அந்த ஒரு சுவிட்ச் வேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வாராகி வளர்ப்பிறை பஞ்சமி அன்று. நீங்கள் வந்து வாராகி முன்பாக இதை செய்வது நிச்சயமாக உங்களுக்கு 100% பலனை வந்து கொடுக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்று செய்யக்கூடிய அந்த பூஜைகள், அதுலேயும் ஒரு பரிகாரம் வந்து ஒரு எளிய பரிகாரம், இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வாராகியிடம் கேளுங்க, நிச்சயமாக என்ன வர வேண்டுமோ அதை வந்து தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க அந்த வார்த்தை. நீங்கள் அந்த வீடியோவை எண்டுக்காலில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி அதையும் கூட நீங்கள் செய்யுங்க. அது கூடவே இந்த வார்த்தையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களின் அந்த தேவை வந்து பூர்த்தி செய்யப்படும் வாராகி அன்னையால். அதுவும் அந்த வீடியோவில் நம்ம 7 நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள், அந்த வார்த்தையை எழுதி நீங்கள் வைக்கும் பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள் வீவர்ஸ். இப்போ இந்த வளர்ப்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை 19 தேதி காலை 11:50 ஆரம்பித்து 20 தேதி புதன்கிழமை காலை 11:38 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த பரிகாரம் நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்கள் மாலை 6 மேலே தாராளமாக செய்யலாம், இரவு முழுவதும் செய்யலாம், நாளை காலை 11 வரைக்கும் கூட நீங்கள் வந்து செய்யலாம். இந்த இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து மாலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் இப்போ வாராகி பூஜையை முடித்து விட்டு நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுட்டு கண்களை மூடி வாராகி தன சம்பிரதி அப்படின்ற வார்த்தையை வந்து 21 முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும். அதற்கு மேல் கூட சொல்லலாம், குறைந்தபட்சம் 21 முறை நீங்கள் சொல்லலாம். 27 அந்த மாதிரி 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து இதை வாராகி அன்னை முன்பாக சொல்லி அந்த காசு வந்து உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் பொழுது அந்த நீங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் சக்தி வந்து அந்த காசுக்கு வந்து வந்துவிடும். அந்த காசை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பூஜை முடித்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அந்த காயினை வந்து நம்ம வாராகி தாய் முன்பாக நீங்கள் வந்து வச்சுருங்க. அது வந்து அந்த ஒரு இரவு முழுவதும் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் வந்து அந்த காயினை வாராகி முன்பாக வைத்து விட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த பர்ஸில், நீங்கள் இரவு மாலை செஞ்சிட்டீங்க, இரவுக்குள்ளே செஞ்சிட்டிங்கன்னா இரவு முழுவதுமே வாராகி தாயின் அந்த பாதத்தில் வந்து இருக்கட்டும். காலையில் 11 வரைக்குமே பஞ்சமி இருக்குது மறுநாள். அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு அதை வந்து நீங்கள் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல, அந்த லாக்கராக இருந்தாலும் சரி பர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த 1 நாணயத்தை மிகவும் பத்திரமாக நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளுங்கள். அதை வந்து செலவு செய்யக்கூடாது. இந்த தன சம்பிரதி அப்படின்ற வார்த்தை, அது கூடவே நாம் வாராகி அப்படிங்கிறதையும் உச்சரித்து அதை வந்து ஆற்றல் செய்து நம்ம வந்து அதை வந்து வைக்கிறோம் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல. நீங்கள் வைக்கும் பொழுது அந்த 1 உங்களுக்கு பல லட்சங்களை வந்து கண்டிப்பாக சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் இதையே வந்து இப்போது நகையை வச்சும் நீங்கள் வந்து செய்யலாம். நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு சின்ன தங்கத்தை உங்கள் கையில் வச்சு வாராகி முன்பாக நீங்கள் இந்த 1 காயினுக்கு பதிலாக அந்த தங்கத்தை கூட உங்கள் உள்ளங்கையில் வச்சு வாராகி தன சம்பிரதி அப்படின்னு உச்சரித்து விட்டு 21, 27, 108 அந்த மாதிரி அந்த தங்கத்தை, நீங்கள் தங்கத்தை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிட்டிங்கன்னா தங்கமும் உங்களுக்கு அதே போல் பன்மடங்கு வந்து பெருகும். உங்களுக்கு தங்கம் வேண்டுமென்றாலும் சரி பணம் வேண்டுமென்றாலும் சரி, இந்த முறையை நீங்கள் கையாண்டு இந்த வார்த்தையை சொல்லி வாராகி பூஜை முடித்து விட்டு இந்த பஞ்சமி அன்னைக்கு அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள்.
மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம். நீங்கள் இதை இன்று இரவுக்குள்ளே உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நாளை காலையில் செஞ்சு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வாராகி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி வச்சிடலாம். பர்ஸோ பர்ஸில் வச்சிங்கன்னா பர்ஸில் எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். வாராகி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாராகியாக நினைத்து அந்த தீபத்திற்கு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்து அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அந்த காயினை வந்து அந்த காயினோ நகையோ வச்சிடலாம். நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு அதே பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு தீபத்திலேயே வாராகித்தாய் வந்து நிச்சயமாக எழுந்தருள்வாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.